மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் ஒரு சில பொறுப்பை நம்ம ஏற்றுண்டோம்னு வைங்களேன். அந்த பொறுப்புகள் நம்மளால் முடியும், முடியாது, செஞ்சுருவோன்னு நம்ம நினைப்போம். முடிஞ்சுடுத்து அப்படின்னா பாராட்டுதல் கிடைக்கிறோம். முடியலன்னா என்ன, நம்ம செஞ்சுட்டும் பாரு நானாவது பண்ணியிருப்பேன், அவளும் பண்ணாமல் நானும் பண்ணாமங்கிற பேச்சுகள் வரும். ஆக ஒரு காரியம் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது நம்மளால் சாய்க்குமா சாய்க்காதா, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு செயல்பட்டல்னா நன்மையான பலன்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா, சின்ன சின்ன காரியங்களில் கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்புகளில் இடமாற்றம் பண்ணும்பொழுது பெரியவங்க கிட்ட கேட்டுண்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஏதேனும் பிரயாணம் இருந்தால், அவசியம் இருந்தால் போனால் போதும், அனாவசிய பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மேஷராசி என்பவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு, அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களே.